ஹலோ வியூவர்ஸ் சார் நம்ம வந்து காலைல என்ன பார்த்தோம்னா வந்து பிடிஎஸ் வந்து மாப்பாபுரம் டூக்கான ரிஜிஸ்டர்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் நமக்கு இப்போ நிறைய பேர் நமக்கு என்ன கேள்வி கேட்கலாம் சார் நான் ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் எம்சிசியில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூல பார்ட்டிசிபேட் பண்ணேன் ரவுண்ட் த்ரீயில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்புறம் ஸ்டே வேகன்ஸ்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல அந்த லாகினை வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற கொஷின்ஸ் கேட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின்ஸ் என்ன கேட்டாங்கன்னா வந்து நான் ஒன்லி கவர்மெண்ட் கோட்டா தான் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் பிரைவேட் டீமுடுக்கு வந்து நான் பண்ணலை ஸோ நான் அதை எப்படி மாற்றுறது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதை அதுக்கான ஆன்சர் சொல்கிற விதமாக தான் இது வந்து இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்ங்க நீங்கள் எம்சிசி வெப்சைட் போயிட்டு யூஜி கவுன்சிலிங் செலக்ட் பண்ணிங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வர போது நீங்கள் வந்து உங்களுடைய நீட் நம்பர் நீட்டோட ஹால் டிக்கெட் நம்பர் அண்ட் ரோல் நம்பர் தென் அதுக்கான கேண்டிடேட்ஸ் உங்கள் மதர்ஸ் நேமு இதெல்லாம் என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் அதை புல் பண்ணிக்கும் உங்களுடைய மார்க் அண்ட் ரேங்க் அதுவே புல் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக அது கேட்குற அந்த அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு முடிஞ்சிடும் தென் நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிட்டு ரெண்டா ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரூவா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் சப்போஸ் நான் நீங்கள் என்ன கவர்மெண்ட் கொடாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க நான் ஐயாயிரம் தான் சார் பே பண்ணேன் இப்போ வந்து நான் மாற்றணும் ஏன்னா வந்து எம்சிசியில் வந்து எப்பவுமே ஒரு ஆளுக்கு ஒரு ரோல் நம்பருக்கு ஒரு லாகின் தான் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ மல்டிபிள் லாகின்ஸ் கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாகின் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் லாகின் சேஞ்ச் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு அதை டிசேபிள் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்சிசி வெப்சைட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் பார்க்க லாகின் பண்ணதுக்கப்புறம் ரீசெட் ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா அதை அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு லாக்இன் வந்து ரீசெட் ஆகிடும் தென் நீங்கள் அப்புறமா ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் யாருக்காவது வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறத ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ஃபீஸ் பே பண்ணணும் அது வந்து அப்போ தான் நீங்கள் எல்லா காலேஜும் செலக்ட் பண்ண முடியும் இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜஸுமே நீங்கள் திருப்பி ஐயாயிரூவா தான் பே பண்ணிங்கன்னா இது வேஸ்ட் ஆஃப் டைம் ஏன்னா வந்து லிமிடெட் காலேஜஸ்ல மட்டும் தான் வந்து உங்களுக்கு பிடிஎஸ் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டால இருக்குது அதனால் வந்து நமக்கு அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அதனால் வந்து நம்ம அது நீங்கள் திருப்பி கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது வேஸ்ட்டு நமக்கு சீட்ஸ் கிடைக்கும் கிடைக்காது ஏன்னா வந்து கவர்மெண்ட் சைடு உள்ள சீட்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு டென்டல் லெவனில் இஎஸ்ஐஸ் மட்டும் தான் இருக்குது பட் இஎஸ்ஐயில் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பாண்டு இருக்குது அது ஒன் இயர் படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணணும் ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் எதுவும் ஓப்பன் இல்லை சொல்லப்போனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓப்பன் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஃபார் வந்து அதனால் வந்து நமக்கு அது தேவையில்லை ஸோ நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தால் டீம்டுக்கு பண்ணலாம் டீம்ல நிறைய காலேஜஸில் வந்து ஓப்பனிங் இருக்குது பிடிஎஸ் மோடு தான் அந்த வாட்டி எனேபிள் பண்ணியிருக்காங்க ஸோ எம்பிபிஎஸ் பண்ண முடியாது ஸோ எம்பிபிஎஸ் யார் யாரெல்லாம் படிக்கணும்னு நினச்சிங்களோ சாரி அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண முடியாது ஒன்லி பிடிஎஸ் பண்ணுறவங்க தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியும் சில வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கூட கெட்டுற ஃபீஸே தான் வந்து டீம்லேயும் வாங்க டீம்லேயும் வந்து ஃபீஸ் வந்து சில சில காலேஜஸ் வந்து கன்ஸ்டன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சாய்ஸ் ரீசெட் பண்ணுறதில் எதாவது ஆப்ஷன் இருந்துச்சு இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல வந்து எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க பிடிஎஸ் படிக்கிறதுக்கு இதை விட் இதை விட்டுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டைம் அடுத்து ஒரு ஒன் இயர் நீங்கள் வெயிட் பண்ணியே ஆகணும் ஸோ லோ லெவலில் இருக்கிற மாதிரி இருக்க பிலோ ஒன் ஃபிஃப்டி இருக்கிறவங்க பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு கவுன்சிலாம் கிடைக்கல மேனேஜ்மெண்ட் கோர்ட்டெல்லாம் கே மேனேஜ்மெண்ட் தான் போகிற மாதிரி இருக்குது அதுவே மேனேஜ்மெண்ட்டெலாம் நிறைய பேர் எடுக்கல ஏன்னா வந்து காலேஜஸ் பற்றி நமக்கு நிறைய காலேஜஸ் வந்து வெறும் பிடிஎஸ் மட்டும் தான் இருக்கிறதுங்கிறப்ப வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு டிஎம் யூனிவர்சிட்டிங்கிறப்ப வந்து அட்லீஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி வந்து நல்லாவே இருக்கும் கம்பேர்ட் டு அதர் காலேஜஸ் ஸோ அதெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது ரவுண்ட் டூக்கு மாப்பப் ரவுண்ட் டூக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த விஷயம் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுடைய டாக்டர் ஆன கனவு வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த வருஷமே நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருக்குது இன் இன் தமிழ்நாடு காலேஜஸ்லங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்